ஆகாரம் வைக்கிற வரைக்கும் நான் தான் பாக்குறேன். நீ ஒரு வேலையை செய்யறது இல்ல, செய்யவும் தெரியாது.
ஏன் உனக்கு லேட் ஆகுது? ஏன் செய்யல? நான் தானே குளிக்கிறேன். ஆஹா, நான் தான் என்ன தேய்ச்சி விடுறேன், தலை தோட்டி விடுறேன். இங்க இப்படி சோம்பேறியா இருந்துட்டு புருஷன் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போறியோ? நான் ஏன் அந்த வீட்டுக்கு போறேன்? வீட்டோட மாப்பிள்ள வச்சு கொண்டு பெரிய மனுஷன் சொல்லிட்டான். இந்து மறந்துட்டியே. சாரி மம்மி, மறந்தே போயிட்டேன். அதுல காலை வச்ச காலை உடைச்சிருவேன். இங்கேயோ ஒரு சொத்து வந்துட்டு வரணும்.
நீ அடப்பிடிச்சேன்னு வாங்கி கொடுத்தன தவிர இதை எடுத்துட்டு போய் ரோட்ல ஓட்டி காலை வச்சுக்கிறதுக்கு இல்ல. மியூசியம் மாதிரி நிக்க வைக்க வாங்கி கொடுத்த. ஆமா, பெரிய மனுஷ மாதிரி பேசுற. குழந்தை மாதிரி ஏதோ சட்டையெல்லாம் அழுக்காக்கிட்டு வந்திருக்கிற. அது வந்தவா எங்க காலேஜ்ல ஒரு பொறுக்கி பையன் இருக்கான், அவனுக்கு எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. கேன்டீன்ல பெரிய கரண்ட் ஆயிடுச்சுமா. ஆம்பளைக்கு எப்படி எப்படி இருப்பாங்க. நீ என்ன பாத்து நடந்துக்கணும். பாத்துட்டே இருங்க. ஒரு நாளைக்காவது அந்த சட்டையை புடிச்சு பிரின்சிபல் கிட்ட எடுத்துட்டு போய் நாலு நேரம் கிழிக்கிறேன். அதெல்லாம் தப்புமா. நமக்கு எதுக்கு அந்த வாங்கணும். அப்படியெல்லாம் விடக்கூடாதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டி முட்டி பேசாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சரி விடுமா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டா. இதெல்லாம் பெருசு படுத்தினா நாம எல்லாம் சின்னவங்கள போயிடுவோம். நீ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றத பாரு. அம்மா, நான் கொஞ்சம் கூட மாட நின்று ஒன்னு பண்ணிட்டுமா. இருந்த சோப்பெல்லாம் நான் துணி போட்டேன், நீ எனக்கு சோப் போடாத. போயிட்டு வரவா. என்ன போறமா. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அக்கௌண்ட் கவனிச்சுக்கிறேன். Indu
பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு,
நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்க பேரைக்கு சேர்ந்த பாரு Hey, yeah.
மடி மீது சாயும் சாகும்